I am Dr. Gayatri, Egmore ARC Fertility Center, IVF consultant. So, IUI failures, nama IUI procedure pannadukapra, 2 weeks la vandu avangalukku thannala periods vandrom illana avangalukku vandu thalli pona kuda nama test pandra neram negative nu varum. So IUI failure appdinu solluvom. So ipo nama vandu overall ah paathonnale IUI indradhukku namakku success rate e or 15-20% da. Na munnadiye sonna maadhiri idu or simple procedure da. So IUI failures ku namakku nareya reasons irukku. So ipo vandu nama ungalku sonna maadhiri na sonna procedure pragaram adhaadu nama follicle tracking ella pandrom nu sonnom. So in the follicle la vandu track pandra neram namakku vandu and the follicle valarchi adanjiruka illaya endradhu dhaan theriyum oliya ulla mutta iruka illaya endradhu namakku theriyadhu. Rendavathu ipo nama podra அணுக்கள் வந்து போய் முட்டையை வந்து ரீச் ஆகுதா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு டியூப்ஸில் இன்கேஸ் இப்போ டியூப் வந்து நம்ம பார்க்குற நேரம் ரெண்டு சைடும் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நான் அங்கே பார்க்குறோம். பட் ஆனால் டியூபோட தரம் எந்த அளவு நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நமக்கு IUI ஃபெயிலியர் வந்து ஆறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம 2 weeks IUI முடிச்சு 2 weeks கழிச்சு இன்கேஸ் உங்களுக்கு சைக்கிள்ஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ நமக்கு பீட்டா ஹெச்சிஜி நல்ல வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை IUI பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நமக்கு பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள் ப்ரெக்னன்சியை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால நம்ம வந்து உங்களுக்கு உங்கள் ப்ரெக்னன்சியை வந்து டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து தான் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்.